முப்பது மிளகு இருக்குது பார்த்தீங்களா முப்பது மிளகு கரெக்டாக முப்பது மிளகு எடுத்துக்கணும் அதிகமாகவும் எடுத்துக்க வேண்டாம் குறைவாகவும் எடுத்துக்க வேண்டாம் முப்பது மிளகு எண்ணெய் எடுத்து அதை நல்லா தட்டி போட்டு இந்த இஞ்சி பூண்டு இடிக்கக்கூடிய அந்த கல் வச்சு நல்லா தட்டி போட்டுட்டு அது ஒரு பாத்திரத்தில் போட்டுருங்க போட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி நல்லா ஊற்றி கொதிக்க விடுங்க அது கால் டம்ளராக நல்லா வற்றினோடனே அந்த தண்ணியில் கொஞ்சமாக தேன் கலந்து அதை ரெகுலராக குடிச்சிட்டு வாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை காலையிலையும் மதியத்துக்கும் ரெண்டு வேலையும் மட்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இல்லாட்டி சாப்பிட்றதுக்கு பிற்பாடு அப்படின்னால குடிச்சுட்டு வாங்க ஒரு தொடர்ந்து ஒரு தேர்ட்டி டேஸ் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க கர்ச்சிஃபை தூக்கி போட்டுருவீங்க மூக்குலருந்து நீர் வடிகிறதெல்லாம் உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் ரெண்டாவது நாள் மூணாவது நாளில் இது குறைய ஆரம்பிச்சிடும் இப்போ தான் ஸ்டார்டிங் பிரச்சனை இருக்குது இப்போ தான் சளி வந்து நம்மளுக்கு ஆரம்பிச்சிருக்கு சளி ஆரம்பிச்ச ஒரு ஒன் மந்த் டூ மந்த்ஸ் தான் இருக்குது சைனோசைட்டிஸ் டஸ்டலச்சி மாதிரி இருக்குது அப்படின்னா எடுத்த அடுத்த நொடியிலே நம்மளுக்கு சரியாயிடும் எடுத்து அடுத்தே நம்மளுக்கு வந்து நல்ல தூக்கம் நம்மளுக்கு நல்லா நை ஒரு நைட்டுக்கு இந்த டோஸ் ஒரு ஒரு டைம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உடனே நம்மளுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிரும் அந்த தும்மல் மூக்கிலேருந்து நீர் வடிதல் அதெல்லாம் காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறப்போ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக இருக்காது அதே மாதிரி இப்போ ரொம்ப நாளாக இருக்குது நாள் கணக்கு இருக்குது ஒரு நாலஞ்சு வருஷமாக நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் எடுங்க த்ரீ டேஸ்லேயே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக கச்சி ஃபுல்லாக தூக்கி போட்டுருவீங்க இருந்து நீர் வடியாது தும்மல் வந்து இருக்காது ஏன்னா மிளகு வந்து நம்மளுக்கு அலர்ஜியை வந்து நம்மளுக்கு சரி பண்ணி விட்டுறோம் மிளகுக்கு அவ்வளோ பவர் இருக்குது மிளகுல இருக்கக்கூடிய அந்த பைப்ரின் அப்படின்ற கண்டென்ட் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு சளிகளையும் நம்மளுக்கு வெளியேற்றி கொடுத்துரும் தேவையில்லாத கழிவுகள் எல்லாத்தையும் உடம்ப விட்டு நம்மளுக்கு வெளியேற்றி விட்டுறோம் நம்மளுக்கு தொண்டை கட்ட தொண்டை அடைப்பு அது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணி கொடுத்துறோம்